பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் உபி தெரசா செயல்பாடு இருக்கணும் செயல்பாடு மூணு எதுலனா பத்தாம் வகுப்பு சரியா இதுல பத்தாம் வகுப்புல பத்தாம் வகுப்பு இயற்கணிதம் டென்த் ஸ்டாண்டர்ட் அல்ஜீப்ரால ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இதுன்னு பழைய புக்ல பக்க எண் 116 தமிழ் மீடியத்துல பாருங்க புது புக்ல என்னான்னு இதுல மீன்களுக்கு தகுந்த உணவுகளை உணவுகள் இங்க என்ன மூலங்கள் மீன்களுக்குன்னா இந்த மீன்ல என்ன இருக்கு சமன்பாடு மீன்களுக்கு தகுந்த உணவுகளை அளியுங்களேன் எந்த மீனுக்கு உணவு அளிக்க முடியாது சமன்பாடுகளுக்கு தகுந்த மூலங்கள் அழியணும் அழிக்கணும் எந்த சமன்பாட்டுக்கு இதுல வந்து உணவுன்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க மீனுக்குள்ள இருக்கனால உணவு அளிக்க முடியாது இப்ப நம்ம என்னன்னா நம்ம வந்து இங்க வந்து மெய்யெண்களை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா இங்க வந்து மெய்யன் பகுதி தான் படிக்கிறோம் அதனால இப்ப கொஞ்சம் பார்க்கலாம் டீச்சர் என்ன அப்படின்றத இப்ப இங்க கவனிடி செல்லாம் இதுல என்ன இருக்கு நமக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கலாம் நீங்க டக்குன்னு சொல்லணும்னா சொல்லிடலாம் இருந்தாலும் ஒவ்வொன்னா செய்யணும் செய்யறதுக்காக தான் அவங்க இதை கொடுத்துருக்குறாங்களே முத இதுல நல்லா கவனிங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறத எடுத்துக்கலாம் டிக்கண்ணு இது பாருங்க இது ஈஸியா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் 9 இது என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் 9 பெருக்குனா என்ன கிடைக்கணும் இந்த மாறிலி கிடைக்கணும் பெருக்குனா என்ன கிடைக்கணும் இந்த மாறிலி கிடைக்கணும் கூட்டுனா என்ன கிடைக்கணும் எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும் சரியா டிக்கண்ணு எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும் நான் இங்கேயே பக்கத்துல போடுறேன் இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் ரைட்டுங்களா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 இப்போ மூலங்கள் கண்டுபிடிக்கணும் புரியுது அடிக்கண்ணே என்ன கண்டுபிடிக்கணும் மூலங்கள் கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிக்கணும் டிக்கண்ணே இந்த இடத்துல இப்ப இதை எப்படின்னா காரணிப்படுத்துதல் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப பெருக்குனா பிளஸ் 9 கிடைக்கணும் கூட்டுனா பிளஸ் 6 கிடைக்கணும் சரியாடாக்கண்ணா அப்ப என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிக்கணும் 9 ரைட்டா அடுத்தது வேற ரெண்டாம் வாய்ப்பாட்டில் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது 9 இப்ப பெருக்குனா 9 கிடைக்கணும் கூட்டுனா பிளஸ் 6 கிடைக்கணும் அப்ப இது வருமா வராது 9 மூணையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் ரைட்டா இது பிளஸ் 9 பிளஸ் 6 அப்ப காரணிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 சரியாடி கண்ணு நமக்கு ஆனா என்ன வேணும் மூலங்கள் வேணும் அப்ப எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 3 அப்ப என்னடி கண்ணு தீர்வு வெரி குட் ராக்கண்ணா யார் சொல்றது மைனஸ் 3 கமா மைனஸ் 3 ரைட்டா இந்த மீனுக்கு இதுதான் உணவு ரைட்டுங்களா ரைட்டா ரைட் இல்லையா ரைட்டுங்களா இப்ப வேணும்னா நம்ம என்ன போட்டுக்கலாம் இதுல இந்த கலர் ரைட்டா இதுலேந்து இதுக்கு உணவு போகுது சரியாடி கண்ணு இதுதான் உணவு அடுத்தது கவனிடி கண்ணு இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்ட்
மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20. பெருக்குனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் 20 கிடைக்கும். ரைட் அடிக்க என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. சரியாடி கண்ணு, புரியுதா? புரியுது. இப்ப பெருக்குனா மைனஸ் 20 கிடைக்கணும். புரியுதுங்களா? பெருக்குனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் 20 கிடைக்கணும். கூட்டுனா இல்லாட்டி கழித்தால், கழித்தால் மைனஸ் 1 கிடைக்கணும். இப்ப பாருங்க, ஓர் 20 20, 20ல 1 போச்சுன்னா வருமா? வராது. அடுத்தது 2 10 20, 10ல 2 போச்சுன்னா 8, வராது. மூணாவாய் பட்டில் வருமா? வராது. 4 5 20, 4 5 20. இப்ப நமக்கு என்ன வேணும்? மைனஸ் 20 வேணும். என்ன வேணும்? மைனஸ் 20 வேணும். அப்ப 1 கூட்டலா இருக்கும், 1 கழித்தலா இருக்கும், 1 பிளஸ் சைனா இருக்கு, இன்னொன்னு மைனஸ் சைனா இருக்கும். இப்ப இந்த எக்ஸ் இனுடைய கேளு என்னடா? குறி மைனஸ். அப்ப இங்க பாருங்க, இதுக்கு மைனஸ், பெரிய எண்ணுக்கு மைனஸ், சின்ன எண்ணுக்கு பிளஸ். இப்ப பாருங்க, கழிக்கலாமா? 5ல 4 போச்சுன்னா 1, மைனஸ் 5 பிளஸ் 4, அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 1. மைனஸ் 5 இன்டு பிளஸ் 4, அப்ப என்ன 20 கிடைக்கும் நமக்கு? மைனஸ் 20 வந்துருச்சு அடிக்கணும். அப்ப நமக்கு இது என்னது? காரணி. இது என்னது? காரணி. எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் மைனஸ் 5னா என்னது? வெரி குட், டக்குன்னு சொல்லிட்டீங்களே. எக்ஸ் ஈக்குவல் டு 5 எப்படி கண்டு? எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஏன்னா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. புரியுது அடிக்கணும். ஸ்டெப்ஸ் வேணும்னா செஞ்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5. எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்ப நமக்கு என்ன வேணும்? 5 கமா மைனஸ் 4. எங்க இருக்குது 5 கமா மைனஸ் 4? இந்த பாருங்க, மைனஸ் 4 கமா 5 நாளும் 5 கமா மைனஸ் 4 நாளும் ஒண்ணுதான். ஒண்ணு பிரச்சனை கிடையாது, எந்த மூலத்தை வேணாலும் முதல் சொல்லலாம். அப்ப எதுடி கண்ணு இதுல ஆன்சரு? இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ரைட்டா? அதை பாரு, இதுவும் சரிங்களா? இதுவும் இந்த இந்த மீனுக்கு உணவு எது? இதுதான் உணவு. சரியா? இதுதான் உணவு. ரைட்டா? அடுத்தது பாக்கலாமா? அடுத்தது எதை எடுத்துக்கலாம் நம்ம? இங்க பாருங்க, இது எளிமையா இருக்கும். இதுவும் எளிமை தாண்டி கண்டே. இது ரெண்டு அப்புறம் சொல்லி தரேன். 2 பெருக்கல் 12, புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? 2 பெருக்கல் 12னா மைனஸ் 24. என்னடி கண்ணு? மைனஸ். ஆக்சுவலா இங்க இங்க பாருங்க, இங்க போட்டுக்கலாம். 2x2 - 5x - 12. இந்த ரெண்டையும் 12ஐயும் பெருக்கணும்னா மைனஸ் 24. புரியுதுங்களா? பெருக்கினா மைனஸ் 24 கிடைக்கணும். கழிச்சா, ஏன் கழிச்சான்ற வார்த்தையை சொல்ற? குறிகள் வேறு வேறு குறியா வரும். மாறிலி மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா, கான்ஸ்டன்ட் மைனஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா டிஃபரன்ஸ் சிம்பிள் தான் வரும். இப்ப பாருங்க, ஓர் 24 24, 2 12 24. ரைட்டா? இப்ப அங்க 5 வரணும்னு சொல்லலாம். அடுத்தது 3 8 24 வந்துருச்சா? அப்ப இதுல கழிக்கலாம். 8ல 3 போச்சுன்னா 5னு வருமா? அப்ப குறிகள் மாறி வரும்னு சொல்லிட்டேன். இதுக்கு கேள்வி என்ன குறியில இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப பெரிய எண்ணுக்கு மைனஸ், மைனஸ் 8 பிளஸ் 3, அப்ப என்ன வரும்? மைனஸ் 24. புரியுது அடிக்கண்ண? உடனே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 8னு எழுதணுமா? கிடையாது, கிடையாது. என்ன பண்ணணும்? 2 இருக்கிறதுனால இதை எதால வகுக்கணும்? 2ஆல வகுக்கணும். இதை எதால வகுக்கணும்? 2ஆல வகுக்கணும். அப்ப இத 2ஆல வகுத்தா இது என்னவா மாறும்? இங்க பாருங்க, இங்க போட்டா 3/2, இது என்ன வரும்? 1 2 4 2 8, அப்ப மைனஸ் 4. இப்ப இத குறி மாத்திரணும் ஆக்சுவலா. புரியுதுங்களா? இது என்னது ஆக்சுவலா? எக்ஸ் பிளஸ், இது எக்ஸ் மைனஸ், இது வந்து என்னது? காரணிகள். புரியுதுங்களா? இப்ப மூலங்கள்னு கேட்கும் போது என்ன சொல்லிடணும்? குறிய மாத்துங்க. பிளஸ் 3/2னா என்ன வரும்? மைனஸ் 3/2. நடிகனே மைனஸ் 3/2. இங்க மைனஸ் 4னா இங்க என்னது? பிளஸ் 4. அப்ப 4
கமா மைனஸ் 3/2 இல்லாடி மைனஸ் 3/2 கமா 4 எங்கடி கண்ணு இருக்குது அதை பாருங்க இங்க இருக்கா ரைட்டா ரைட் இல்லையா புரியுதாடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையாதா இது சரியா இதுதான் இதற்கான உணவு இதுக்கான உணவு இதுதான் சரியா புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியலையா ரைட் அதே மாதிரிதான் அடுத்தது சரியா அடுத்தது அடுத்தது என்னடி கண்ணு நமக்கு இங்க 4x2 + 12x + 9 அப்ப 4ஐயும் 9ஐயும் பெருக்கிக்கோங்க 9னா என்னடி கண்ணு 36 பெருக்குனா 36 கிடைக்கும் கூட்டுனா என்ன கிடைக்கும் प्लस पन्नेंड करेगे ना मल्टीप्लाई पन्ना प्लस 36 करेगे ना ऐड पन्ना पन्नेंड करेगे पुरी इधर आप ऐना पन्ना ओर मुप्पत्ती आरे वन्नें गुटना वाराद आड़तद रिंड पेरकल इधर पारी मुप्पत्ती लपारी पादनेंजे आर लपारी मोना अप पादनेट रिंड मुप्पत्ती आरे वाराद पादनेट रिंड आड़तद मून பன்னெண்டு இதுவும் வரல அடுத்தது நாலாம் வாய்ப்பாடு ரைட்டா அடுத்த என்னது நாலாம் வாய்ப்பாடு 9 4 36 4 9 36 அதுவும் வரல 6 6 36 கண்ணு இதை டைரக்டா கூட சொல்லியிருக்க முடியும் என்னால ஆனா நீங்க வந்து நிறைய குழந்தைங்களால இப்படி டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது அப்ப இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது இதுலயே அப்படிதான் இது ரெண்டும் கிடையாது ரைட்டுங்களா அப்ப எது 6 6 பெருக்குனா 36 வரும் 6 6 கூட்டினா என்ன வரும் 12 வரும் பிளஸ் 12 வரும் இது பிளஸ் 36 அப்ப இங்க என்ன இருக்குது சொல்லுங்க வெரி குட் என்னது 4 அப்ப என்ன வரணும் இங்க டிவைடட் பை 4 இது என்னது டிவைடட் பை 4 புரியுதுங்களா கிட்டே அப்ப என்ன வரும் இத இது பண்ணலாமா 2 2 4 3 2 6 2 2 4 3 2 6 அப்ப x + 3/2 ரைட்டா x + 3/2 = 0 அப்ப என்னடி கண்ணு வரும் -3/2 - -3/2 +3/2னா மூலங்கள் எப்படி வரும் -3/2 - -3/2 எங்கடி கண்ணு இருக்குதா இருக்கா இருக்கா இல்லையா சரியா புரியதா இதுக்கும் இதுக்கும் ரைட்டா சரியா அதே மாதிரி இதுக்கும் இது அடுத்தது இது அடுத்தது இது கொஞ்சம் டார்க் பண்றது அப்புறம் பாருங்க இங்க அடுத்தது பார்க்கலாம் இங்க பாருங்க அடுத்தது இங்க பாருங்க x2 - 1 இது என்னடி கண்ணு x2 = +1 -1 இந்த பக்கம் போனா நான் +1 அப்ப x = என்னடி கண்ணு புரியதா x = என்னது அப்ப இங்க வர்க்கமூலம் போடுறோம் புரியுதுங்களா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது அப்ப இங்க என்ன வரும் प्लस आर माइनस वन ये रूट वन ये ना द रूट वन पूरी दाढ़ी करने एक्स क्वायर इक्वल टू वन ये ना इंद माइनस वन इंद बकोर मो प्लस वन अपने ना द रेंड बकोर मो वर्ग मूल में डिकन पे एक्स क्वायर ना वर्ग मूल में डिकन मते ना गो एक्स इंगे ना वरो प्लस आर माइनस रूट वन रूट वन ने ना द वन प्लस आर माइनस वन एक्स इक्वल टू प्लस आर माइनस वन अपने ना डिकन है வெரி குட் +1 - -1 சரியா இப்ப இப்படி போட்ட உடனேயே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஒரே ஒரு மீன் தான் மீதி இருக்குது மிஸ் எடுத்ததே அந்த அந்த வரிசையில வந்துருச்சு எதேச்சியா ரைட்டா புரியுதா புரியலையா ஒரு நிமிஷம் இப்ப கவனிக்கணும்
இந்த மீன், இந்த மீனுக்கு தான் உணவளிக்க முடியாது. இந்த சமன்பாட்டுக்கு மூலங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னு சொல்லி -16. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னடி வரும்? ரூட் ஆஃப் -16. அப்ப மூலத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? மைனஸ் வந்துருச்சு. நம்ம இன்னொரு ரூட்டுக்குள்ள, இது வந்து என்னன்னா பெரிய கிளாஸ் போகும்போது படிப்பீங்க, கற்பனையானவை கற்பனை எண்கள் படிப்பீங்க, புரியுதுங்களா? அதனால ரூட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது, நமக்கு மைனஸ் வரக்கூடாது. அப்ப இந்த மீனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? உணவு அளிக்க முடியாது, மீன் மூலங்கள் இல்லை. புரியுதா அடிக்கண்ணு? இந்த இடத்துல புரிஞ்சுதா புரியலையா? ஏன் புரியுதா அடிக்கண்ணு? இங்க -16 வருது. அப்ப என்ன வரும்னா, ரூட் ஆஃப் -16 -1 × 16 வரும். அப்ப இந்த -1 போது இது குறை என்ன? குறையனுக்கு வர்க்கம் மூலம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் +1 + 2 போகும்போதுதான். அதனால எந்த மீனுக்கும் உணவளிக்க முடியாது, இந்த மீனுக்கு தான் உணவளிக்க முடியாது. சரியா புரிஞ்சுதா ஒவ்வொருத்தருக்கும்? அதனால இவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை கண்ணு. இது லேட் ப்ளூமஸ்க்காக நான் மிஸ் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்க டக் டக்குன்னு கண்டுபிடிக்கிற குழந்தைங்க நேரடியா டக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த 4x² இந்த 2x² வரும்போது தயவு செய்து டைரக்டா ஆன்சர் எழுதிடாது. டிவைடட் பை போடணும். நாலால பெருக்கி இருக்கிறீங்கன்னா நாலால வகுக்கணும், ரெண்டால பெருக்கி இருக்கிறீங்கன்னா ரெண்டால வகுக்கணும். கண்டிப்பா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா அடிக்கண்ணு? தேங்க்யூ அடிக்கண்ணு.